ஃபர்ஸ்ட் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் கேப்சிகம் மசாலா. இதை வந்து ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமே பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் கேப்சிகம் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 250 கிராம் பன்னீர், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியது, 1 கேப்சிகம், அரைத்தை தக்காளி 2, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு இவை அனைத்தும் தேவையான அளவு. கடைசியாக சேர்க்க கொத்தமல்லி, சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு உள்ளது 1 டேபிள்ஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு கூட நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் தேவையில்லைன்னா சேர்க்க வேணாம். எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடானோடனே எடுத்து வச்சுருக்க எண்ணெய் அதில் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே சீரகத்தில் போட்டுக்கணும். சீரகம் கொஞ்சம் கலர் மாதிரி வெடிக்கட்டும், 1 கலர் கலர் விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா வெடிச்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். சிம்மில் வச்சு 1/2 நிமிஷம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மசாலா வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இதில் வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும். சேர்த்து இது 1/2 நிமிஷம் கிளம்பி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமாக இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து மஞ்சள் கலர் கேப்சிகம் மட்டும்தான் போடுறேன். நீங்கள் வந்து பச்சை சிவப்பு அப்படின்னு எது இருந்தாலும் போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். போட்டு இதை 1-2 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேப்சிகம்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துக்கணும். சேர்த்து 1 கிண்டி விட்டுக்குவோம். டொமேட்டோ கெச்சப் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும், அதனால தான் சேர்க்குறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா சேர்க்க வேணாம். இப்போ கடைசியாக பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணாமல் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் சேர்த்து 1 தடவை கலர் விட்டுக்குவோம். மெதுவாக கலர் விடுங்க, எல்லா பன்னீரும் உடையக்கூடாது. இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் இந்த பன்னீர்லாம் நல்லா வேக வச்சுக்குவோம். அப்போ பதைக்கு மட்டும் நீங்கள் மூடி வைக்கிறது பன்னீரை லைட்டாக கலவி விட்டுக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பன்னீர்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். சேர்த்து இறக்கிடுவோம். பன்னீர் கேப்சிகம் மசாலா எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சூடாக நம்ம 1 கிண்ணத்தில் எடுத்து வச்சு பரிமாறிடலாம். பன்னீர் கேப்சிகம் மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பன்னீர் கேப்சிகம் மசாலா எப்படி செஞ்சிருக்கேன் பார்த்துருக்கீங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வளர்ச்சி செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.